அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஒரு காலத்தில் தமிழ்நாடு வந்து மூடநம்பிக்கையில் ரொம்ப மூழ்கி இருந்துச்சு. அந்த மூடநம்பிக்கையெல்லாம் ஒழித்து மக்களுக்கு வந்து அறிவு வரணும் அப்படின்னு ஒரு அறிவு சுடராய் தோன்றியவர் தான் ஈரோட்டை சேர்ந்த ஈவே ராமசாமி அப்படிங்கிறவர். அவர் தான் வந்து பகுத்தறிவு பகலவன் பெரியார் அப்படின்லாம் சொல்லக்கூடியவர். அவர் அப்படி தான் சொல்கிறோம். அவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். கடவுளை மறங்க, மனிதனை நினைங்க அப்படின்னார். மனிதனுக்கு மனிதன் மதிக்க வேண்டும், உயர்வு தாழ்வு கூடாது அப்படின்னு சொல்லி ஜாதியை ஒழிப்பதற்காகவும் ஒவ்வொரு மனுஷனும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் மதிச்சுக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, பெண்களுக்கு கல்வி அவசியம், எல்லாரும் கோவிலுக்குள்ளே போகணும்னு ஆலய பிரவேசம் அப்படின்னு சொல்லி நிறைய இந்த சமுதாயத்திற்காக செய்து ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்திய மிகப்பெரிய மகான். அவர்கிட்ட என்ன இருந்துச்சு அப்படி இந்த கொள்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் மறுப்பு கொள்கை. அதாவது வந்து ஆன்மீகவாதிகள் வந்து கடவுளை நம்புகிறவங்க அல்லது கடவுளை வணங்குவோர்கள், கடவுளை இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து நாத்திகவாதிகள். அப்படி கடவுள் மறுப்பு கொள்கையினுடைய ஒரு ஆரம்ப காலத்தில் கடவுளை மறுத்து கடவுளை எதிர்த்து பேசின மிகப்பெரிய ஆட்கள், அதை பற்றி பிரச்சாரம் பண்ணவங்களில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் அப்படின்னா, மனிதர் அப்படின்னா, அவர் தான் வந்து தந்தை பெரியார் அவர்கள். அவர் கட்சிகள் அதுக்காக ஒரு இயக்கத்தையே ஆரம்பித்தார். ஜனங்கக்கிட்ட மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு மனிதரனுடைய அவர் டாபிக் தான் இன்றைக்கி. என்ன அப்படின்னம்னா, காட்லெஸ் வாண்ட் ஆஃப் ரிலீஜியஸ் ஃபீலிங் அப்படிங்கிறோம். என்ன காட்லெஸ்னால், கடவுள் மறுப்பு கொள்கை அல்லது வந்து கடவுள் வகுத்த கொள்கைகளில் கோவிலுக்கு போகணும், அதை செய்யணும், சடங்குகள் செய்யணும், சம்பிரதாயம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் வந்து எதிர்த்து, அதுக்கெல்லாம் எந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸும் இல்லை, அதுக்கெல்லாம் பேஸ் வேண்டியதில்லை, நம்ம நினச்சதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுத்தவர். அடிமைத்தனத்தை வந்து விளக்கணுங்கிறதுக்காகத்தான் முட்டாள்தனமான அல்லது வந்து மூட நம்பிக்கைகளை வந்து மாற்றணும், சயின்டிஃபிக்காக அது இருந்ததுன்னா ஒத்துக்கலாம், கண்ணை மூடிக்கிட்டு எதையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி, கண்ணால் பார்ப்பது பொய், காதால் கேட்குறது தீர விசாரிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை வந்து விசாரிக்க சொல்லி செய்த மிகப்பெரிய மனிதர்களில் பெரியார் ஒருவர். அப்பேற்பட்ட பெரியார் மாதிரி நிறையா பேர் இந்த மண்ணில் வாழ்ந்துருக்கிறாங்க. நம்ம வந்து ஜென்ரலாக பார்க்குறோம் அப்படின்னோம்னா, பேஷண்ட் லெவலில் எனக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து காட்லெஸ் ஃபீலிங் இருக்கிறவர், கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர். திராவிட இயக்கத்தை கட்சிகளில் அவரும் ஒரு மனிதர். அவருடைய கார்லையெல்லாம் பார்ப்பேன், கோ நோ காட் அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த மாதிரி வந்து மனிதர்களும் இருக்கிறாங்க. அதுபோல் ஒரு கட்சி சாராத ஒரு நபர் வந்து என்கிட்ட வந்தார். அவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர், கடவுளெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவர். அவர் எதுக்கு என்கிட்ட வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ரொம்ப ஆல்கஹாலிக் அடிமை ஆகிட்டார், டிப்ஸோமேனியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து வெரி ஆல்கஹாலிசம் அதிகமாக எடுத்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டார். அது இல்லாமல் அவர் வந்து கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி ட்ரபிளில் தான் வந்தார். அவரை வந்து கேஸ் எடுத்து பார்க்கும்போது அதில் ஃபுல்லாக என்ன தெரிஞ்சுது அப்படின்னம்னா, அவர்கிட்ட அந்த கடவுள் மறுப்பு கொள்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பெரும்பாலும் பார்த்தோம்னா, நம்ம கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும் இல்லையா, எங்கேயாவது இருந்து நம்மளை தண்டிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறவங்க தான் அதிகம். அதனால் பயபக்தியோடு இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் தான் அதிகம். அதனால் கடவுள் இல்லை, இருந்தால் காட்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தைரியமாக சொல்கிறான்னா ஸ்ட்ராங் வில் பர்சனால் தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள் எல்லாருமே வந்து ஸ்ட்ராங் வில் பர்சன்னே சொல்லலாம். இந்த நபர் பர்டிகுலராக இந்த நபர் என்கிட்ட வந்தவர் இதுக்காக தான் வந்தார், ஆல்கஹாலிசத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் ப்ளஸ் அதையும் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அவருடைய ஃபுல் கேஸ் எடுத்துகிட்டு நாங்கள் ரெப்பர்டரைஸ் போடும்போது எடுத்த ரூப்ரிக்ஸை இப்போ சொல்கிறேன். மைண்டு காட்லெஸ் வாண்ட் ஆஃப் ரிலீஜியஸ் ஃபீலிங், மைண்டு வில் ஸ்ட்ராங் அப்படின்னு போடும்போது அதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸாக அப்டினேட் ஹெட் ஸ்ட்ராங், மைண்டு அன்ஃபீலிங் ஹார்டு ஹார்ட்டட். அன்ஃபீலிங் ஹார்டு ஹார்ட்டட்னா, எதை அடித்து சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்குங்க நிறையா மட்டன்லாம் சாப்பிட்றீங்க, கோழியெல்லாம் சாப்பிட்றீங்களே, இதெல்லாம் பாவம்னு உங்களுக்கு தோணலையான்னு சும்மா சாதாரணமாக நம்ம கேட்கும்போது பயாலஜிக்கல் சைக்கிளே அப்படி தாங்க இருக்குது, ஒன்றை ஒன்று கொன்று வாழ்வது தானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமெல்லாம் சொல்லி எந்த விதமான கருணையும் இல்லாமல் அதை பேசினார். ஸோ அதனால் வந்து அவர் வந்து அன்ஃபீலிங் ஹார்டு ஹார்ட்டட்னு எடுத்துக்கிட்டோம்.
தென் இன்டிஃபரன்ஸ் அப்போதி ரிலீஜியஸ் டூ ரிலீஜியஸ் வந்து ஒரு இன்டிஃபரன்ஸ், அது போகிறதோ அவங்களெல்லாம் விடுறதோ அதை பற்றி பேசுகிறவங்களெல்லாம் ரொம்ப அவங்கெல்லாம் முட்டாள்கள் அப்படிங்கிற மாதிரி பேசினார். ஆல்கஹாலிசம் டிப்ஸோமேனியா ரெக்டம் கான்ஸ்டிபேஷன் ஸ்டூல் ரிமைன்ஸ் லாங் இன் அ ரெக்டம் வித் அர்ஜிங் அப்படிங்கிற ரூப்ரிக்ஸ் எல்லாம் போட்டப்ப அனக்காடியமும் லேக்கசிஸும் வந்துச்சு. கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ரக்கில் வந்து ஃபர்ஸ்ட் கிரேடு அப்படின்னு பார்த்தோம்னாவே அனக்காடியமும் லேக்கசிஸும் தான். அனக்காடியம் சில்லி, லேக்கசிஸ் வந்து அக்ரவேஷன் பை ஹார்ட். ஸோ ரெண்டு தான் அது டிஃப்ரென்ஸ். அதுக்கு இந்த அனக்காடியம் வந்து லிட்டில் பிட் குரூயல், லேக்கசிஸ் கூட கொஞ்சம் டிமிடிட்டி இருக்கும். ஆனால் அனக்காடியம் வந்து இன் அவர் மெட்ரியா மெடிக்கா த மோஸ்ட்டு கிரிமினல் ட்ரக் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப நொட்டோரியஸான ஒரு கிரிமினல் அப்படின்னா அது அனக்காடியத்தை சொல்லலாம். பட் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள் எல்லாருமே வந்து கொடுமையானவர்கள் அல்ல. எத்தனையோ நல்லவர்கள் பெரியாரை போல உள்ளவர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் செய்த சமுதாய புரட்சிகள்னால தான் இன்று நிறைய பேர் படிச்சுட்டு மேலே வர முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி இந்த நபர்கிட்ட வந்து போட்டப்போ அனக்காடியும் தான் வந்துச்சு. ஏன்னா அவர்கிட்ட வந்து ரொம்ப குரூயாலிட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வி கிவன் அனக்காடியம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அந்த ஆல்கஹால் கிரேவிங்கும் குறைஞ்சிருக்கு. படிப்படியாக குறைச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கார். ஸ்டில் ஹீ இஸ் அண்டர் அவர் ட்ரீட்மெண்ட். பட் காட்லெஸ் ஃபீலிங்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது அவருடைய கொள்கை. நமக்கு தேவை வந்து அவருடைய உடல்நிலையை வந்து மாற்றுவது தான். உடல்நிலை உடல் கோளாறு மட்டும் நம்ம சரி பண்ணால் போதும். ஸோ இப்போ பரவாயில்ல, அவர் குடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிராஜுவலாக குறைச்சிக்கிட்டு இருக்கார். இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப டெய்லி குடிச்சிக்கிட்டு இருந்தவர் இப்போ ஃபுல்லாக குறைச்சி ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்காரு. ஸோ அனக்காடியம் ஹாஸ் டன் அ வெரி குட் ஒர்க். இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா இன்டிஃபரன்ஸ் ரிலீஜியஸ் டூ மாரல் ஃபீலிங் வாண்ட் ஆஃப் ரிலீஜியஸ் ஃபீலிங் வாண்ட் ஆஃப் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ். அது இல்லாமல் இந்த ட்ரக்ஸ்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ட்ரக்ஸ் வந்து காட்லெஸ் ஃபீலிங்க்கு வந்து அனக்காடியம், கல்கேரியா, கோலோசின், மெர்க்சால், சைலீஷியா, லேக்கசிஸ், லைகோபோடியம், சல்ஃபர், குரோக்கஸ் அட்டைவா அண்ட் பிளாட்டினா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ட்ரக்ஸ். இந்த ட்ரக்குகளையும் வந்து நாம் ஒவ்வொன்றுக்கும் உடைய டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். எதனால் வந்து இவங்க காட்லெஸ் ஃபீலிங்கு அப்படின்னா ஒரு சிலர் வெக்ஸேஷனால் கூட காட்லெஸ் ஃபீலிங்காக இருப்பாங்க. எதுவுமே கேட்டு நமக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னா அதெல்லாம் கல்கேரியா. சம் எக்ஸ்பெக்டேஷனோடு செய்ய வேண்டியது, அது கிடைக்கல அப்படின்னா அதெல்லாம் கடவுளே இல்லை, நான் எவ்வளவோ வேண்டி பார்த்தேன், அது கிடையாது. அதெல்லாம் வீக் வில்டு எக்ஸ்பெக்டட் ரெமெடிஸ். எக்ஸ்பெக்டேஷன்னால் ஃபெயிலியர் ஆனால் அது வேறு, வெக்ஸேஷனில் பேசுறது. ரியலாகவே காட்லெஸ் ஃபீலிங் இருக்காது, ரொம்ப ரேஷ்னல் தாட்ஸு அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம லேக்கசிஸு, லைகோபோடியம், பிளாட்டினா இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா பிளாட்டினாவெல்லாம் அவுட் ஆஃப் சுப்பீரியாரிட்டி. ஒரு கோவிலுக்கு போனால் கூட அல்லது ஒரு இடத்துக்கு போனால் கூட அந்த இடம் வந்து மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக கூட இருக்கும். இவர் போனதுனால தான் அந்த இடத்துக்கு பெருமைன்னு நினைப்பார். பிளாட்டினா என் பாதமெல்லாம் பட்டு விட்டது இந்த இடத்துல, அதனால் இந்த இடம் வந்து புண்ணியம் அடைந்தது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பிளாட்டினா நினைக்கிறேன். ஈ ஸோ கிரேட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் ஒவ்வொரு ட்ரக்குக்கும் ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் காட்லெஸ் ஃபீலிங் அப்படின்ட்டு அதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்தை சூஸ் பண்ணி கொடுத்தோம்னா வெற்றி உறுதி. அதனால் இதையும் நீங்கள் இந்த மாதிரி வந்து நாத்திகவாதிகளுக்கு பயன்படுத்தலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.